கழக தொண்டர்களின் மீது நம்பிக்கை வைத்து மக்களுடன் பயணித்து மக்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டுவதில் இந்தியாவிலேயே முன்னணியில் உள்ளது என்பதனை நாம் நன்றாகவே அறிவோம். அதனால்தான் தமிழக மக்கள் என்றும் எங்கள் பக்கம், நாங்கள் என்றும் மக்கள் பக்கம் என்பதனை இன்று நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சாதனைகளுக்கெல்லாம் தமிழக மக்கள் பார்க்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், மகிழ்ச்சியுடன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சியினரும் இதை பார்க்கிறார்கள், ஆனால் பரிதவிக்கிறார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அரசுக்கு தினந்தோறும் மக்கள் செல்வாக்கு கூடுகிறது என்று மனம் பதபதிக்கிறார்கள். அதனால் மனம் பொறுக்க முடியாமல் குமுறுகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள், குற்றம் சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் வளர்த்த சிங்கங்கள்தான் அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள். சிங்கத்தின் குகையிலே வந்து சிறுநெறிகள் வாலாட்ட முடியாது. எனவே தொடர்ந்து மூன்றாவது முறையும் நாங்கள் வெற்றி பெற்று முத்திரை பதிப்போம், வெற்றி கனி பறிப்போம் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையில், தேசிய அளவில் இந்தியாவை இன்றைக்கு வல்லரசு நாடாக உருவாக்கி காட்டுகின்ற முதல் முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி அதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்றைக்கு மிகவும் கடினமாக இந்திய திருநாட்டை நல்வழிப்படுத்துவதற்கு ஆற்றலுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இனி வருகின்ற தேர்தல்களில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கும் பாரதிய ஜனதாக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த வெற்றி கூட்டணி தொடரும் என்பதனை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஐ வுட் லைக் டு ஸ்டேட் வித் ப்ரைட் தட் தமிழ்நாடு ஹேஸ் மேனேஜ்டு டு கண்டெயின் தி கோவிட் 19 அவுட் பிரேக் எஃபெக்டிவ்லி த்ரூ relentless follow-up. The curve of infection has been effectively flattened. A high state of alertness continues to be maintained to guard against fresh outbreaks. I thank the Honorable Union Minister of Home Affairs for having taken his precious time to visit Chennai and honor us with his presence. I pray the Almighty to give him good health to continue to serve for the development of our nation under the leadership of our beloved Prime Minister Shri Narendra Modi ji. I request the Honorable Union Home Minister to continue to consistently support the government of Tamil Nadu. This will enable us to deliver peace, progress and prosperity as envisioned by our late Reverend Leader Purachit Thalaivi Ammachudi people of Tamil Nadu for many more years to come. இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம்.